டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீசா அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து 6th சிபிஎஸ்சியில் டெசிமல் பார்க்குறோம். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னது, எக்ஸசைஸ் 8.1. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் ஆஸ் நம்பர்ஸ் இன் த கிவன் டேபிள்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே வந்து நமக்கு இது வந்து என்னதான் டென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹவு மெனி டென்ஸ்? 1, 2, 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒன்ஸ். அடுத்து டென்ஸ். அடுத்து ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், டென்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 tens, 1 ones. டென்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அது அப்படியே இந்த டேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான். சொல்லுங்கள் பாப்பா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 3 tens, ஃபஸ்ட்டு சம். சரிங்களா? ஏ. அடுத்து ஐ மீன் 3 hundreds, 1 tens. அடுத்து டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இல்லைம்மா. சரிங்களா? டென்ஸில் வந்து 3, ஒன்ஸில் வந்து 1. இங்கே எத்தனை இருக்கு? 2 இருக்கு, ரைட்டுங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க, ஹண்ட்ரட்ஸில் வந்து 1, டென்ஸில் 1 ஒன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4. அவ்வளோதான், டேபிள்ஸ்லாம் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சம். ஸோ 8.1 செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் சம், ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள். சரிங்களா? டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பிளேஸ் வேல்யூ டேபிளில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதே மாதிரி பிளேஸ் வேல்யூ டேபிள், ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, ஒன்ஸு, டென்ஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 19.4 இருக்குது. 19 அப்படின்றது என்னது? 1 tens வருமா? 9 வருமா? 0.4 இங்கே வந்துடும். சரிங்களா? டென்ஸில் வந்துடும். 0.3ன்றது 3 மட்டும் எங்கே வரும்? டென்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு 10.6. அப்போ 106, ரைட்டுங்களா? டென்ஸ்க்கு நேராக. அடுத்து 205, 200ஸு, 0 tens, 5 ones, 9 point வந்திருக்கு. ஸோ 9 tens. ஸோ இதோட நமக்கு செகண்ட் சம் ஓவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 8.1 தேர்ட் சம் பாருங்க, ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் டெசிமல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 7 tens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 7 tens அப்படின்னா 0.7 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து 2 tens அண்ட் 9 tens அப்படின்னா என்ன? 2 tens என்னம்மா அர்த்தம்? 20. ஓகேங்களா? 20.9, அவ்வளோதான். அடுத்து 14.6 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு சம். சரிங்களா? 14.6னா 14.6 அப்படியே எழுதிய வேண்டியதான். 600.8, 600.8. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 600.8 அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேர்ட் சம், இதோட ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8.1 ஃபோர்த்து சம், ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல்ஸ். இப்போ வந்து நம்பர்ஸில் கொடுத்துட்டாங்க, டெசிமலாக கேட்குறாங்க. லாஸ்ட் சம் நம்பர் நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க, டெசிமலாக கேட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 5/10 இதை எப்படி பண்ணலாம்? 0.5. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலே. நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம்? 3 + 7/10னா 3.7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள், 260 + 5 + 1/10, அப்போ 265, அதாவது 265.1. நெக்ஸ்ட்டு 70 + 8/10னா 70.8. 88/10னா 8.8. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். அப்போ இதை என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 10, 40. 40 + 10 என்ன ஆட் பண்ணணும்? இதை 2 ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்ன கிடைக்கும்? 42/10 கிடைக்கும். ஸோ 4.2. ஓகேங்களா? எப்பயுமே 10 டிவைட் பண்ணும்போது ஒரு பிளேஸ் தள்ளி என்ன பண்ணணும்? பாயிண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 3/2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேஸ் 10 வச்சு தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்ருக்கோம். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரை வந்து 10 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? டினாமினேட்டரை 10 கன்வெர்ட் பண்ணணும்னா 2 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ 2 வந்து என்ன பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும்.
denominator என்ன change பண்ணாலோ அதே இத என்ன பண்ணனும் numerator க்கும் பண்ணனும் அப்பதான் இதோட value change ஆகுது அப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க 3 by 2 into 5 ஏன் 5 போறேனா இது 5 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 10ன்ற value கிடைக்கும் நான் 10 base க்கு கொண்டு வரேன் சோ கீழ 5 னு 10 மல்டிப்ளை பண்ணோனா numerator என்ன பண்ணனும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ 3 5s are 15 அப்ப இது நமக்கு தெரிஞ்சிரும் 10 பேஸ் ஆஞ்சினா எப்படி பண்ணனும் தெரிஞ்சிரும் சோ 1.5 டெசிமல் நெக்ஸ்ட் 2/5 இது என்ன பண்ணனும் 10 ஆ வந்து கன்வர்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ என்ன பண்ணனும் 2 how many times 5 gives you 10 2 times ஓகேங்களா சோ கீழ என்ன பண்ணாலோ என்ன பண்ணனும் அதே மேலேயும் பண்ணனும் சோ 2 2s are 4/10 அப்ப இதோட ஆன்சர் என்ன 0.4 ओके इंगला 0.4 नेक्स्ट 12/5 में रखे 12/5 है ना पनो 2 वाला मल्टीप्लाई पनी की ना ना करेगो 10 करेगी माँ सो 12 2s are 24 अपने ना आंसर 2.4 पुरी इधा नेक्स्ट मिक्स्ड फ्रैक्शन ले रखे ना इम्प्रॉपर आ मारता नो सो इधे ना पनी की नो मल्टीप्लाई पनी की ना वारा आंसर है ना पनी की नो ऐड पनी की नो ओके इंगला अदा वंदी इम्प्रॉपर आ मात्र दे so 3 5s are 10 10 plus 3 13/5 okay इंगला so 5 वंदे ना पढ़नो 2 वाला multiply पढ़नो ना हमें क्या ना करेगा we can get 10 okay इंगला so 13 2s are 26 अब वो ना करेगा 2.6 दा decimal number पुरी इंगला next वंदे इधर mixed fraction ना मारती गोंगा 4 2s are 8 8 और 1 add पढ़ेंगे ना 9/2 इधर ना पढ़नो डिनोमिनेटर 10 ना मातनो, so 5 आला पेरिकी 5 आला डिवाइड पन्द्रो, ओके इंगला, अपन इन्ना करेगो, 10 मेला 9 5s are 45, ओके वा अपो 4.5, so इधर उड़े नमके 8.1 ला फोर्थ सम ओवर आग्द, चलिंगला, नेक्स्ट सम नंबर नेक्स्ट वीडियो ला पाकला, ओके वा, थैंक यू